வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சேலத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கியது திமுக இளைஞர் அணி மாநாடு. திறந்தவெளி ஜீப்பில் வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாட்டில் கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றினார் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞர் அணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வாழ்த்து. பறக்கிறது அதன் முதல் பாதியில் இருக்கும் கருப்பு தமிழ்நாட்டில் நிலவிய சமூக அரசியல் பொருளாதாரத்தில் நிலவிய இருளை குறிப்பதாகவும் அதன் இரண்டாவது பாதியில் இருக்கக்கூடிய சிகப்பு அந்த இருளை. தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும். சேலம் திமுக இளைஞர் அணி மாநில மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழிந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுடைய நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்க வேண்டும் என திமுக இளைஞர் அணி மாநாட்டில் தீர்மானத்தை முன்மொழிந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும். ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. கல்வியையும் மருத்துவத்தையும் மத்திய பட்டியலில் இருந்து மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் தீர்மானம் முன்மொழிந்தார். மாநில பட்டியலுக்கு கல்வி மருத்துவத்தை மாற்ற வேண்டும். குலக்கல்வி முறையை புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராட்டத்தை முன்னெடுப்பது என திமுக மாநாட்டில் தீர்மானம் முன்மொழிவு. உயிர் பலி வாங்கும் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை திமுகவின் போராட்டம் ஓயாது என்றும் தீர்மானம் முன்மொழிந்த அமைச்சர் உதயநிதி. உயிர் பலி நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது. இதுவரை 85 லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்களை பெற்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாக பெற்றே தீரும் என்ற இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. சேலம் திமுக இளைஞர் அணி மாநாட்டிற்கு வந்துள்ள தொண்டர்களுக்கு மஞ்சப்பையில் நொறுக்கு தீனி. சுமார் 1 லட்சம் பேருக்கு வாட்டர் பாட்டில் பிஸ்கட் பாக்கெட்டுடன் வழங்கப்பட்டது. சேலம் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணி. சிக்கன் 65, பிரெட் அல்வா என 10 லட்சம் பேருக்கு கமகம சமையல். பாரம்பரிய புகழ்மிக்க தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அரிச்சல் முனையிலிருந்துதான் இலங்கைக்கு ராமர் பாலம் கட்டப்பட்டது என்ற நம்பிக்கையால் பல வண்ண மலர்களை தூவி வழிபாடு. அரிச்சல் முனை கடற்கரையில் சூரியனை வழிபட்ட பிரதமர் மோடி.
தியானம் செய்தும் மனமுருக வேண்டுதல். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. நெற்றியில் நாமும் மாலையிட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோதண்டராமர் கோயிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற பிரதமர் மோடி தீபாராதனை காண்பித்து பயபக்தியுடன் வழிபாடு. ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல் முனைக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இருபுறமும் பாஜகவினர் திரண்டு மலர்களை தூவி வரவேற்றனர். கோயில் தரிசனங்களை முடித்து மதுரை விமான நிலையம் புறப்பட்டார் பிரதமர் மோடி. ராமேஸ்வரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பாடு. தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமசாமி கோயிலை தூய்மைப்படுத்திய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் வருகையையொட்டி தண்ணீரால் வளாகங்களை சுத்தம் செய்தார். ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக குடும்பத்துடன் அயோத்தி புறப்பட்டார் நடிகர் ரஜினிகாந்த். விழாவிற்கு செல்வது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக பேட்டி. சிறப்பாளர்களா நீங்க அழைச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணமா? தொடர்ச்சி ஆன்மீகத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப நன்றி. திறப்பு விழாவுக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் அயோத்தியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். ராமர் கோயிலை சுற்றிலும் பல டன் மலர்களால் அலங்கரிப்பு. ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்கும் தமிழர்களுக்காக அயோத்தியில் சிறப்பு ஏற்பாடு. 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் 3 வேளை உணவு, தங்க இடம் அளிக்கப்படுகிறது. ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி அயோத்தியில் குவியும் பக்தர்கள் உறைய வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சராயு நதியில் புனித நீராடல். ராமர் கோயில் திறப்பை முன்னிட்டு நாளை பிற்பகல் 2:30 வரை மருத்துவமனை மூடப்படும் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றது எய்ம்ஸ். புறநோயாளிகளுக்கு வழக்கம் போல சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் அறிவிப்பு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதும் அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல வழங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜிப்மர் தரப்பில் உத்தரவாதம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.